இருக்கோம் சார். பெரிய மனுஷங்கன்னா நம்ம வீட்டுல தங்கலாம். விருந்தாளிங்க எத்தனை பேர்? ஒரு சோழி. ஒரு சோழி? அது என்ன பொறாவா? ஆமா, வரவங்க ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளைய கூட்டிட்டு வர்றது உன் வேலை இல்ல, இது ரெண்டு கிடா. பைத்தியக்கார போய பேமானி எதை கேக்குறது தெரியாது. கண்ணு சுந்தரா, என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனிய? என்ன பத்தி என்ன கேட்டான்? கிழிச்சிட்டான். கேள்வி மேல கேள்வி கேட்டு நான் தான் சத்தி ஒண்ணு நினைச்சு சோதனை போடக்கூடாத இடம்லாம் போட்டான். நல்லா நடிச்சியா? என்கிட்ட இருந்து கேள்வியா? அப்போ என் பையில மூடிட்டா. பட்டுங்கிறதுக்கு தானே பொட்டியா? இப்ப மூடி இருக்கான், திறப்பான். திருப்பியுமா? என்னங்க இன்னைக்கு என்ன சமையல்? கோழி அடிக்கலாமா? கோழியத்தான் ஏற்கனவே அடிச்சுட்டானே. விருந்தாளிங்க வரட்டும், விவரமா கேட்டு சொல்றேன். எங்கப்பா விருந்தாளிங்க நிக்குது? புடிச்சுக்கிட்டு வாய. மிஸ்டர் யமன், மிஸ்டர் குப்தா, உள்ள வாங்க. ஆஹா, என்ன இது? எங்க தேவகோட்டையா? இல்லீங்க, காரக்குடி. என்ன பிரபு, நமது மேலூரில் இதெல்லாம் கிடைக்காது, அதனால் தான் உள்ளூரில் இருந்து தள்ளி கொண்டு செல்கிறேன். இந்த குவாலிட்டி நமக்கு கிடைக்குமா? இவர்கள் எல்லாம் யார்? அவன் பேர் தான் வண்டு. என் திருநாமம் பாஞ்சாலி. இவரு பேரு மிஸ்டர் யமன், பெரிய ராஜபாட்டு. அவரு பேரு மிஸ்டர் குப்தா, பெரிய பஃபூன் பாட்டு. பாத்தாடி, அதுதான் வேஷத்தோடவே வந்திருக்காங்க. எங்க அப்பாவும் ராச பார்த்துதான் தசரத வேஷம் போட்டு தேசிலேயே செத்தார். அதுல இருந்து நான் ஒரு நல்ல ராச பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த 40 வருஷமா காத்துக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகல. பெரியவங்க பேசும்போது ஏன் குறுக்க? ஏன்பா, அந்த பொட்டியில இருக்கிறது எல்லாமே தங்கமா? சாதாரண தங்கம் இல்ல, அம்புட சொக்க தங்கம். அது மட்டும் இல்ல, அதுல வைரம், வைடூரியம், கோமேதம், பச்சை வச்சு இழைச்சிருக்காரு இலை இலைன்னு. இது என்ன வலுப்பு வந்த மாதிரி? முதல்ல அவங்க தங்கறதுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவான். சாப்பாட்டுக்கு என்ன பிடிக்கும்? அவங்க சைவம் தான் சாப்பிடுவாங்க. நீ பா உள்ள. நிக்க விட மாட்டீங்களே, நான் அப்புறம் பாக்குறேன். நான் மற்ற வேலையை கவனிக்கிறேன். வாங்க. உங்க வீட்டுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், இங்க மூலையில வந்து உட்கார்ந்து இருக்கிய. பாஞ்சாலி என்ன சொன்னா? யார் அவங்களா? வந்து பாரு ஐயா, இந்த ஊரு ரொம்ப பட்டிக்காடு, நிலைமை சரியில்லை. உங்க நகை பெட்டிய ஏன் இரும்பு போட்டிக்குள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைக்கிறோம்? இது என் பொண்ணு, பேரு சாவித்திரி. ஏன் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு அழகான பொண்ணு உங்களுக்கு பிறந்திருக்குதுன்னுதான். அது அவங்க அம்மா ஜாட. தண்ணி குடிங்க. ஐயாவுக்கு ஏதாவது புள்ள குட்டிங்க உண்டோ? எமண்டா எமண்டா, ஐயாவுக்கு புள்ள ஒட்டி இருந்தா இவ்வளவு தங்கம், வைரம், கோமேதலம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு தூக்கிட்டு அலைய முடியுமா? விருந்தாளிகளுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு ஐயா? சாப்பாடு ரெடியா? நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வர்றேன். கொஞ்சம் நான் பத்திரமா உள்ள வைக்க சொல்லு. என்ன சொன்னீங்க? கைய எடுன்னு சொன்னீங்க. பார்த்து அது பழகாய் அவியல், இது பிஞ்சு கத்திரிக்காய் பொரியல், தேங்காய் தார துவையல், உருளைக்கிழங்கு வறுவல், இது பாயசம், இது அதிரசம், இது பச்சடி, இது கிச்சடி. பரமேஸ்வரா,
இதெல்லாம் உண்பதற்கோ காண்பதற்கோ. இவைகளில் எதை சாப்பிடுவது? தட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுவோம். தட்டை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. சாவித்ரி சாதம் போடுப்பா. போதும் தாயே. கார துவையில போட்டு கசஞ்சுக்கிட்டு கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு குத்து குத்து எப்படி இருப்பாரு? என்னது எரிதே? ஐயோ எரிதே! அந்த சராச்சரமும் எரிதே! அக்னி பகவான முழுகிட்ட மாதிரி இருக்கிறேன். வரத பகவான் எடுத்து ஊத்தியா? ஐயோ சித்திரகுப்தா
என்ன செய்கிறாய் இங்கே? உங்கள் கதையை துடைத்துக் கொண்டிருக்கிறேன் பிரபு. அந்த பாஞ்சாலி என்னிடம் சரசமாடுகிறாள், எட்டி பார்க்கின்றாள், கட்டிப்பிடிக்க வருகின்றாள். எனக்கு வருகின்ற கோபத்து கவலை. நீங்கள் ஒன்னும் செஞ்சிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இதை பிடியுங்கள். மன்மதல் நீலையை வென்றார் உந்தோ என்னே உனக்கேனோ பாராமுகம் சுவாமி. நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். என்ன இது சிரிப்பு? அவர் போல் இல்லையே, அசிங்கமாக இருக்கிறதே. வேற என்ன, உன் மகன் கட்டிக்கு யமதர்ம மகாராஜாவே வருவாரா? நான் தான். எதற்காக இங்கு வந்தாய்? கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு யாம் 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 யாம். என்னது? கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு யாம் 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 யாம். எனக்கு வரும் கோபத்திற்கு யாம் 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 யாம். நீ செய்யற ஆக்டிங்ல அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அசந்து போய் பிரயாணத்தை நிறுத்திடணும். எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டாயா? எல்லாம் கரெக்டா இருக்கு, எதையும் மறக்கவில்லையே. அதோ மறந்து போறது வருதே. என்னங்க, ஊருக்கு பயணமா? காலம் முடிந்து விட்டது. அதிகாலை கோழி கூவியதும் நாங்கள் புறப்பட்டுகிறோம். கோழி கூவணும்? நீங்க பார்த்தாப்லதான், இங்க இருக்கிறதெல்லாம் பட்டணத்து கோழிங்க. காலையில சவகாசமா எழுந்துச்சு காப்பிக்கும் சாப்பிட்டுட்டு ஆபீஸ் டயத்துக்கு 10:30 தான் கூவும். எப்ப கூவனா எங்களுக்கு என்ன? நாங்க புறப்படுறோம், நீயும் எங்களோட வர்ற. நானா? கொடுத்த வாக்கை மறந்து விட்டாயா? நான் மனிதன், மறக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு வடிச்சு வடிச்சு கொட்டினாலே சாவித்ரி, அவளை கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க. அவன் மேட்டர் தான் ரொம்ப மோசமா இருக்கு. என்ன மேட்டர்? என்ன குழந்தாய் அழுகை? அதனால் தான் குமரி குமரி அழுகிறாள். காரணம் காதல் நிறைவேறல. உங்க சாவித்ரி ஒரு அழகான பையனை காதலிச்சு. காதலித்தால் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதுதானே. குறுக்கே அவங்க அப்பன் இருக்கிறானே. யார்? தாண்டவரா? சித்தகுப்தா, இதற்கு என்ன செய்வது? இது சிக்கலான கேஸ் பிரபு. தகப்பன் சம்மதிக்கவில்லை என்றால் எப்படி? அவன் பெண்ணை கொடுத்து தாரை வாத்து கல்யாணம் செய்து கொடுப்பதுதான் தர்மசாஸ்திரம். என்ன பெரிய தர்மம் குப்தா? அப்புறம் பாருங்க யமதர்மா, இங்க பாருங்க, குழந்தை ஏங்குது. அவன் கை நிறைய அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போட்டிருக்கான். நீங்களும் வயிறு நிறைய தின்னுட்டு மனோபீஷ்ட சித்திரத்து சீக்கிரமே யோக பாத்திரஸ்துன்னு உங்க பாஷையில ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. இப்ப அவருடைய ஆசை நிறைவேறல. யமதர்ம மகாராஜா அவருடைய ஆசீர்வாதமே அவுட். யமன் ஆசீர்வாதம் தப்பினாலும் யமன் ஆசீர்வாதம் தப்பக்கூடாது. அதற்காக சாஸ்திரத்தையே மாற்றுவதா? அதிகம் பேசினால் உன்னையே மாற்றி விடுவேன். பெண்ணே கவலைப்படாது, நீ யாரை காதலித்திருந்தாலும் சரி அவரையே கல்யாணம் செய்து கொள். நானே வந்து இருந்து அமர்ந்து உங்களை ஆசீர்வாதம் செய்கிறேன். இது சத்தியம். இந்த தெய்வீக திருமணத்தை சாதாரண மனுஷனுக்கு முன்னால நடத்தக்கூடாது. எங்க ஊர் ராமர் கோயிலே நடத்திடுறேன். இன்னும் ஏன் அழுகிறாள்? இது அழுகே இல்ல, ஆனந்தத்தில் விடுறா. கண்ணீர் கண்ணீர். நீங்க கண்டிப்பா வந்துருங்க. பூலோகத்திற்கு வந்த பிறகுதான் எனக்கே பாசம் வருகிறது. என்னங்க இது? ஐயோ, பயணமா? பின்ன இருக்கணுமா? இருக்க வைக்கணும். என்ன, நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கலையே. என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு ஆட்டம் காட்டலாம்னு நினைச்சா. என்ன ஆட்டம்? பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணு பரதநாட்டியத்துல டாப், பெரியவங்க வந்திருக்கீங்கன்னு சொன்ன. ஐயா முன்னாடி ஆடி காட்டணும்னு குழந்தை ரொம்ப ஆசைப்படுத்திட்டாங்க.
எமக்கு நேரமில்லை. ஐயோ ஐயோ அப்படி எல்லாம் சொல்லப்படாது. பரதநாட்டியம் தெய்வீக கலை, நீங்க பார்த்து ரசிக்கணும். என்னங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆனா ஆட முடியுமா? பாண்டி விளையாடுற வயசா? அட பாண்டியாவது தோண்டியாவது பல்லாங்குடி ஆடுற வயசு, ரெண்டுக்கும் நடுவுல விளையாடுற வயசு. என்னாச்சுங்க? பிரபு கோழி கூப்பிதானே நம்ம பயணம், அதனால அதுக்கு இடையில போய் அந்த மயிலாடுற டான்ஸ பார்த்துட்டு வந்துடலாமே. நீங்க புறப்படுங்க, அவ நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. ஒட்டி பத்திரா சித்திரகுப்தா. பிரபு என்ன கேட்காமலா? ஐயோ மேல் லோகத்துல டான்ஸ் பாக்குற செக்ஷனை இந்திரகிட்ட தள்ளி விட்டுட்டோம், இங்கேயாவது பாப்போமே. என்னதான் பிரபு 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 பார்ப்போம்.